பொதுவோடு இணக்கப்பாடு இருக்கிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி ராஜபக்ச, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, பிற கட்சித் தலைவர்கள் மத்தியிலே பெரும்பாலும் இணக்கப்பாடு இருக்கின்றது. ஆகவே அதை ஒரு ஆரம்ப புள்ளியாக கொள்ளும்படி நான் கேட்டுக்கொண்டேன். வெவ்வேறு நாளாந்த தீர்வு தருவதாக நாம சொல்லவர் ஜனாதிபதி சொல்லியிருக்கின்றார். அது அதோ அடுத்த மாதம் ரெண்டாம் மாதம் இருக்கின்றது. ஆகவே புதிய விஷயங்களை பேச முடியாது. இப்பொழுது ஆரம்பத்தில் ஆரம்பிக்க முடியாது, மீண்டும் முன்பள்ளிக்கு சென்று மீண்டும் வர முடியாது, அப்போ செய்ய முடியாது. ஆக இருப்பதை பார்க்க முடியுமானால் ஒரே சந்தர்ப்பம் வாய்ப்பு 13 திருத்தம் தான். அது முழுமையான தீர்வு அல்ல, ஆனால் அதில் ஆரம்பிப்போம். கையில் இருக்கும் பறவை அது, அதையாவது ஆரம்பித்து ஆரம்பியுங்கள். ஆரம்பித்து உங்களது நேர்மையை காட்டுங்கள், அதை பிறகு பார்ப்போம்.